பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாயெங்கள் சங்கரனே துவள பொருது துடியினை சாய்க்கும் துணை முலையாள் அவளை பணிமின் கண்டேர் அமராவதியாளுகைக்கே. வனபத்ர காளியம்மன் திருக்கோயில் மேட்டுப்பாளையம். தலவிருஷம் தொரத்தி மரம். காலம் சொல்ல முடியாத காலத்தில் கட்டப்பட்டது இந்த வனபத்ர காளியம்மன் கோவில். சுமார் 500-1000 வருடங்களுக்கு முன்பாக எழுப்பப்பட்டது என்பதாக கூறப்படுகிறது. சாகாவரம் பெற்ற மகிஷாசுரனை அழிக்க அம்பாள் சிவனை நினைத்து வழிபட்டு பூஜை செய்து சூரனை அழித்தாள். அம்பாள் சிவனை நினைத்து இந்த வனத்தில் தியானம் செய்ததால் இங்குள்ள அம்மன் வனபத்ர காளியம்மன் என்ற பெயருடன் திகழ்கிறாள். இது தவிர ஆரவல்லி சூரவல்லி கதையோடும் இக்கோயில் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. மந்திரம் சூன்யம் ஆகியவற்றால் கொடிய ஆட்சி செய்த ஆரவல்லி சூரவல்லி ஆகியோரை அடக்க பஞ்ச பாண்டவர்களில் ஒருவனான பீமன் சென்று அவர்களுடன் போரிட்டு அவர்களால் சிறைப்படுத்தப்பட்டு பின்னர் பகவான் கிருஷ்ணரின் துணையுடன் காப்பாற்றப்பட்டான். பின்பு பாண்டவர்கள் அப்பெண்களை அடக்க தங்களின் தங்கை மகன் அள்ளிமுத்துவை அனுப்பி வைத்தனர். அவன் இங்குள்ள அம்மனை வழிபட்டு சூரவல்லியின் சாம்ராஜ்யத்தை தவிடு பொடியாக்க அவர்கள் பயந்து போய் ஆரவல்லியின் மகளை அள்ளிமுத்துவுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவள் மூலம் நஞ்சு கொடுத்து அவனை கொன்றனர். இதை அறிந்த அபிமன்யு வானுலகம் சென்று அள்ளிமுத்துவின் உயிரை மீட்டு வந்தான். நடந்த விஷயங்களை கேள்விப்பட்ட அள்ளிமுத்து வெகுண்டு எழுந்து ஆரவல்லியை அடக்க புறப்பட்டு சென்றான். வழியில் வனபத்ர காளியம்மனை வழிபட்டு அவள் அருள் பெற்று ஆரவல்லி சூரவல்லி சாம்ராஜ்யத்தை அழித்தான். இவை வரலாறாக பேசப்படுகிறது. பூப்போடுதல். புதிதாக தொழில் துவங்கும் நபர்கள், திருமணம் பற்றி கேட்கும் நபர்கள் சுவாமி முன்பு பூ போட்டு கேட்பது வழக்கம். சிவப்பு வெள்ளை பூக்களை தனித்தனி பொட்டலங்களில் போட்டு அவற்றை அம்பாளின் காலடியில் வைத்து ஏதாவது ஒன்றை எடுத்து பார்க்கும் போது மனதில் எந்த பூவை நினைக்கிறோமோ அந்த பூ வந்துவிட்டால் அம்பாள் உத்தரவு தந்துவிட்டதாக ஐதீகம். இது இக்கோவிலில் மிகவும் சிறப்பான அம்சம். வனபத்ர காளியம்மன் என்றாலே கிடாவெட்டுதல் தான் நினைவிற்கு வரும். அம்மனுக்கு உகந்த ஆடு பலியிடுதல் ஞாயிறு செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் நடக்கும். அம்பாள் சுயம்புவாக தோன்றியவள். குண்டமிரங்கள் என்னும் தீமிதிக்கும் நேர்த்திக்கடன் இத்தலத்தில் சிறப்பு வாய்ந்தது. இத்தலத்தில் ஆடிக்குண்டம் ஜூலை 15 திருவிழா. அன்னையிடம் முறைப்படி அனுமதி பெற்று ஆடி முதல் செவ்வாய் பூச்சாட்டி 2 செவ்வாய் திருப்பூக்குண்டம் அமைத்து 3 செவ்வாய் மறுபூஜை செய்து விழா கொண்டாடப்படும். 36 அடி நீளமுள்ள திருக்குண்டம் அமைக்கப்படும். இதில் தீக்கங்குகள் உருவாக்கி பக்தர்கள் இறங்கி நடப்பார்கள். இத்திருவிழாவின் போது 2 லட்சம் பக்தர்கள் பங்கு பெறுவது கண்கொள்ளா காட்சி. இது தவிர வாரத்தின் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். மேலும் தீபாவளி பொங்கல் தமிழ் ஆங்கில வருடப்பிறப்பின் போதும் இக்கோயிலில் பெருந்திரளான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். இது தவிர அம்மனிடம் குழந்தை வரம் வேண்டி வணங்கி
துரத்தி மரத்தில் கல்லை கட்டிவிட்டு வழிபட்டால் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறுவது திண்ணமாம் என்று நம்புகிறார்கள். செய்வினை, பில்லி, சூனியம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோயிலுக்கு ஒருமுறை வந்து அம்மனை மனமுருக வேண்டிக் கொண்டால் அத்தகைய கோளாறுகள் நீங்குகிறது என்பது இத்தலத்துக்கு வரும் பக்தர்களின் அனுபவத்தில் கண்ட உண்மை என்கிறார்கள். வேண்டிய காரியம் நன்றாக முடிந்தால் பெண்கள் தாலியை உண்டியலில் போட்டு விடுவார்களாம். வெள்ளி, பணம் ஆகியவற்றை நேர்த்திக் கடன்களாக இத்தலத்து பக்தர்கள் வழங்குவது வழக்கமாக நடக்கும். தவிர கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்யலாம். காலை 6 மணி முதல் 11 மணி வரையும் மற்றும் மாலை 4 முதல் 8 மணி வரையும் இக்கோயில் பக்தர்களுக்காக திறந்திருக்கும். அகில உலகங்கட்கும் ஆதார தெய்வமாக அருள் பாலிக்கும் ஆத்தாளை வணங்கி வாழ்வில் மேன்மை அடைவோமாக. ஆதிபராசக்தி மாதா போற்றி.